ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேட்ரஸ். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ரொம்பவும் ஈஸியான யம்மியான ஒரு வீட் பேஸ் ஸ்வீட் பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஸ்வீட் பணியாரத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ரைஸ் வந்து 2 கப், வீட் வந்து 3 கப். ஸோ இந்த மாதிரி வீட்டெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அதோடய ஸ்கின் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். நம்ம வீட்டையும் ரைஸையும் கிரைண்டரில் போட்டு தான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். பட் அதோடய ஸ்கின் ரிமூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம மிக்சியில் ஒரு டைம் சும்மா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸையும் வீட்டையும் கிரைண்டரில் போட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் போட்டு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஜாங்கிரி 3 கப்ஸ் போட்டு அதையும் கிரைண்ட் பண்ண விட்டுருங்க நல்லா. அப்போ நம்ம ஒரு 2 வாழைப்பழத்தை எடுத்து அந்த கிரைண்ட் ஆகிட்டு இருக்கும் போதே அதையும் அது கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பேனில் நெய் போட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் ஸ்லைசஸ் எல்லாம் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சு அதில் நல்லா வேணுன்ற அளவுக்கு கீ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்பேஸ்லையும் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சாஃப்டான ஸ்வீட்டான வீட் பணியாரம் ரெடி ஆகிடும். ஹாய் கைஸ், எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? இந்த பணியாரம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன். ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. ஸ்வீட்னஸ் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அந்த கோகோனட் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பணியாரத்தை எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. எப்பவும் செய்கிற மாதிரி இந்த டைமும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.